டைலாக் எல்லாம் தெரிக்குது சும்மா வேற மாதிரி தான் நினைக்கிறேன். பாருங்க சம்பவம் இருக்கு. தளபதி விஜயோட ரசிகர் ரஜினி படம் எனக்கு அந்த அளவுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் இப்போதைக்கு இவரோட ட்ரைலர் பார்த்தேன், படம் அருமையா இருக்கு. இது ட்ரைலர் அருமையா இருக்கு, பரவாயில்ல ப்ரோ, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. தொடங்குது ஓங்கார கூத்து. அண்ணாத்தையோட மோஷன் போஸ்டர் வந்துச்சு பாத்தீங்களா, எப்படி இருக்கு? ஆ பாத்தேன் ப்ரோ, எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. சரியான டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தெரிக்குது. அநேகமா இப்ப பொங்கலுக்கு நினைக்கிறேன் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா தீபாவளிக்கா? தீபாவளிக்குனா வேற மாதிரி தான் செலிப்ரேஷன். எப்பயும் இது வலிமை கூட வருது, எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் ப்ரோ? அது அதை பற்றி சொல்கிறத விட தலைவர் இதில் அவ்வளோ மாசாக இருக்காரு ப்ரோ. அந்த வண்டியில் வரதாகட்டும், அந்த அருவா அந்த அந்த ஓரத்தில் இந்த காட்சி இருக்கிறது, இதெல்லாம் டைலாக்லாம் தெரிக்குது சும்மா வேற மாதிரி தான் நினைக்கிறேன். அநேகமா பாருங்க சம்பவம் இருக்கு. நானா? நான் தலைவர் ஃபேன் தான் ப்ரோ, பிறந்ததுலேருந்தே தலைவர் ஃபேன் தான். என் பேரே ரஜினிகாந்த் பரத்வாஜ் தான் ப்ரோ, ஃபுல் நேமே ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் பரவாயில்ல ப்ரோ, அவ்வளோதான். பரவாயில்ல, வேற வேற ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா தான். என்ன குறைவு குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டைலாக் ரொம்ப இதுவாக இருக்குது ப்ரோ. தலைவர் ஸ்டைலு, தலைவர் மாஸ்க் வேற மாதிரி. அவர் வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆல்ரெடி சிவா வந்து விஸ்வாசுக்கு பண்ணியிருக்காப்புல, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். தலைவரோட ஸ்டில்லு நல்லா இருந்துச்சு, மற்றபடி ஓகே. ஆ ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான சொல்லுவாங்க. ஓகே, மோஷன் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. அண்ணாத்த எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் வந்து தளபதி விஜயோட ரசிகர் ரஜினி படம் எனக்கு அந்த அளவுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் இப்போதைக்கு இவரோட ட்ரைலர் பார்த்தேன், படம் அருமையா இருக்கு. இது ட்ரைலர் அருமையா இருக்கு, டீசர் இதெல்லாம் எப்படி இருக்கு? ட்ரைலர் என்னமோ வாய்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குஜி. என்னவோ இந்த படம் பார்க்கணும் போல இப்ப பார்த்தோன்னே தோணுது, நல்லா இருக்கு. இமான் மியூசிக் எப்படி இருக்கு? இமான் மியூசிக் எப்பயுமே நல்லா இருக்கும். இது வந்து இவருக்கு ஒரு பெரிய ஆக்டர்ன்றனால இன்னும் நல்ல படமா மாசம் அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் லுக் அருமையா இருக்குஜி, சூப்பரா இருக்கு. தீபாவளிக்கு தான் வருதுங்கிறாங்க, வலிமை கூட மோதுதுன்னு சொல்றாங்க. வலிமையா? வலிமை வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது ஜி. வலிமை எப்பயுமே வந்து கண்டிப்பா இது பார்த்ததுக்கும் அது பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்கு. கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வலிமை வந்து வேற ஜானர்ல இருக்கும், அதாவது சிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாரின்லாம் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க, அதனால கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறது தான் அது. இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் சொல்லணுமா, அவரு தலைவர், அவருக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது நம்ம அவரையும் நான் அஜித்தையும் கம்பேர் பண்ணல, இருந்தாலும் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். டைலாக்லாம் கேட்டிங்களா, இதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ரெஸ்பான்ஸ் மொபைலில் பார்க்கும்போதே அவ்வளோ பவராக இருக்குது. இன்னும் தியேட்டரில் ஆடியன்ஸோட அந்த இதோட பேஸோட பார்க்கும்போது இன்னும் ஹெவியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுவாங்க ரசிகர்கள், என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது. அண்ணாத்த நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சிவா பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுப்பார். இன்ன வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே அவர் லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் சென்டிமெண்டோட இருக்கும். ரசிகர்கள் வந்து சென்டிமெண்டோட அனுப்பணும் அப்படின்னு தான் அவர் நினைப்பாரு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நம்பலாம், அண்ணாத்த நல்லபடியாக ரீச் ஆகும். பழைய தலைவருக்கு இவர் இப்போ இன்னும் வர முடியாது, அது செம்ம மாசா இருப்பார் தலைவர். இது நல்லா இருக்குது. டைலாக்லாம் முரட்டுத்தனமாக இருக்கு, வேற லெவலில் இருக்குது. ஏன்னா ஃபேஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டெரராக இருக்கு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாக்கு அது மாதிரி போறாரு கடைசியாக இல்லை, நல்லா இருக்குது. அவர் அந்த புல்லட்டு தான் அதில் வெயிட்டு. தண்டர் படம் கொடுத்துருக்காங்க இந்த தடவை, எப்படி இருக்கும் பார்க்கணும். வணக்கம் தலைவர், நீங்க அன்னைக்கு எடுத்தது தானே? அன்னைக்கு எடுத்த அதே தானே. சரி, பொண்ணு தானே. அண்ணாத்த இப்போ மோஷன் போஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, எப்படி இருக்கு தலைவர்? அதாவது ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து அட்டு படம் கொடுத்தாலும் நல்லா இருக்கும், நல்ல சூப்பர் படம் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து ரஜினியை பார்த்து வளர்ந்தவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி அஜித் விஜய்னு இருக்கலாம், ஆனால் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரஜினி இப்படி முடியை தூக்கி போட்டாவே விசில் அடித்த கூட்டம் நம்ம. அதனால் வந்து அவர் நடித்தாவே பேர் போட்டாவே நல்லா தான், ரஜினின்னு பேர் போட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி மோஷன் பிக்சரை பார்த்து நம்ம வந்து இதை பற்றி சொல்ல முடியாது. கதைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கணும்ல, ஏன்னா சிறுத்தை சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க காலில், அது எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபேமிலியோட இது மாதிரி தானே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் அது மாதிரியான இல்லை, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டி சட்டை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தானே இருக்குது. முன்னாடி பேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு இதுங்களா, கிராமியம் அது இல்லையே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பழைய பேஸு, அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் எப்போ நடித்தாலும் நல்லாயிருக்கும். அதை வந்து ரஜினியை பற்றி குறை சொல்ல முடியாது. ஏன்னா என்ன அவர் கதையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமாக சூஸ் பண்ணி நடித்தார்னா நல்லாயிருக்கும். ஆ, ஓல்டில் இருந்த ஸ்டைல் வேறு, இப்போ இருக்கிற ஸ்டைல் வேறு, ஆனால் ரெண்டுமே சேட்டை. ஆமாம்,
இப்போ இந்த வயசில் இவர் இருக்கிற மாதிரி வேற எந்த பழைய ஓல்டு ஹீரோவால் செய்ய முடியாது. அஜித்துக்கு எடுத்த படம் வந்து சிறுத்தை சிவா தான் எடுத்தாப்புல, ஆனால் வந்து இந்த அளவு டீசர் பார்க்கும்போது ஒரு பார்க்கணுன்ற அந்த அளவுக்கு இல்லை 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 அந்த டீசர் சொல்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கு டைலாக்கே சொல்கிறேன். ஐ மீன் எஃபெக்ட்லாம் 3D எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அப்படி இல்லை, நீங்கள் விஸ்வாசம் படம் பார்த்துருப்பீங்க. விஸ்வாசம் படம் பார்த்து இன்ன வரைக்கும் அஜித் ரசிகர்னு இல்லை டோட்டலாக எல்லா ரசிகருமே விஸ்வாசம் படம் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க எனக்கு தெரிஞ்சு மனுஷனே இல்லை. நான் பார்த்துச்சு எனக்கு பிடிக்கல ஜி. அதான் இவங்கெல்லாம் எந்த ரகம்னே தெரியல, இவங்களுக்கு என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு தெரியல. ஏதாவது படம் கேளுங்க எக்ஸாம்பிளா, என்ன படம் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து கில்லி பிடிக்கும் ஜி, அப்புறம் வந்து துப்பாக்கி பிடிக்கும். டப்பிங் படம் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஜி? டப்பிங் படம்னால வந்து எடுத்து நடிக்கிறதுக்கு அந்த படம் ஓடுறதுக்குன்னு ஒன்று இருக்கு ஜி. எல்லாத்துக்கும் அந்த டப்பிங் படம் ஓடிடுமா சொல்லுங்க பார்ப்போம். பில்லா வந்துச்சு, பில்லா டூலாம் என்ன கதைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாடின் வரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூ.